கொரோனா நோயை தடுக்க நிலவி விவசாயத்திற்கு அங்கீகாரம் அளித்த தமிழக அரசுக்கு நாகசக்தி அம்மன் பீடம் மற்றும் மூலிகை ஆராய்ச்சி நிலையம் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மலிமிச்சம்பட்டியில் உள்ள ஸ்ரீ நாகசக்தி அம்மன் பீடம் மற்றும் மூலிகை ஆராய்ச்சி நிலையம் சார்பில் கொரோனா வைரஸை தடுப்பதற்கான நிலவேம்பு கஷாயம் F2K மற்றும் கபசுர குடிநீர் மூலிகை சித்தர் சிவ சண்முக சுந்தர பாபுஜி சுவாமிகள் தலைமையில் தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் காவல்துறையினர் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடக்கூடிய அனைத்து தரப்பினருக்கும் நிலவேம்பு கஷாயம் மற்றும் கபசுர குடிநீர் வழங்கலாம் என்று சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் அறிக்கை விட்டிருந்தார். அதன் அடிப்படையில் நிலவேம்பு கஷாயத்திற்கு தமிழக அரசு சார்பில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு நாகசக்தி அம்மன் சக்தி பீடம் மற்றும் மூலிகை ஆராய்ச்சி நிலையம் சார்பில் சித்தர் பாபுஜி சுவாமிகள் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை 2 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு நிலவேம்பு கஷாயம் மற்றும் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட பலருக்கு கடந்த 30 நாட்களுக்கும் மேலாக நிலவேம்பு கஷாயம் வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கொரோனா வைரஸை தடுப்பதற்கான இம்முயற்சிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய தமிழக அரசு மற்றும் முதலமைச்சர் பழனிசாமி, உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். ஓம் சக்தி. நாகசக்தி அம்மன் தெய்வீக மூலிகை ஆராய்ச்சி நிலையம் கடந்த 30 நாளாக, அதாவது 28ஆம் தேதி, கடந்த மாதம் 28ஆம் தேதியிலிருந்து இந்த 30 நாட்களாக நாகசக்தி அம்மன் தெய்வீக மூலிகை ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக தற்போது உலகமெல்லாம் அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸ் தாக்குதலிருந்து மக்களை காக்கும் வண்ணமாக நிலவேம்பு கஷாயம் F2K என்பதை கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாகவே ரயில் நிலையத்தில் வைத்து அறிமுகப்படுத்தினோம். நிச்சயமாக கொரோனா வைரஸ் தாக்குதலிருந்து இந்த நிலவேம்பு கஷாயம் F2K ஆடாதோட இலச்சாரணன் கூடிய கபசுர குடிநீர் என்கின்ற இந்த மூலிகை மருந்து நிச்சயமாக மக்களை குணப்படுத்தும் என்பதை நாங்கள் தெரிவித்தோம். தடுக்கும், மெயினாக நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும்னு நாங்கள் சொன்னோம். அதன் பயனாக கடந்த மாதம் 30ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில், கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி அவர்களை சந்தித்து கொரோனா வைரஸ் தாக்குதலிருந்து மக்களை காப்பதற்காகவும் காவல்துறையை காப்பதற்காக வேண்டியும் தூய்மை பணியாளர்களை காக்க வேண்டியும் சுகாதார ஊழியர்களை காக்க வேண்டியும் நிலவேம்பு கஷாயம் கபசுர குடிநீர் எனக்கு தருவதற்கு அனுமதி கேட்டிருந்தோம். நாசிதம் தெய்வீக மூலிகை ஆராய்ச்சி நிலையத்திற்கு மாவட்ட ஆட்சியர் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று கபசுர குடிநீர் நிலவேம்பு கஷாயம் F2K தருவதற்கு அனுமதி அளித்தார்கள். அதனுடைய பலனாக தினமும் 10,000லிருந்து 11,000 பேர்த்திற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் நாசத்தியம் தெய்வீக மூலிகை ஆராய்ச்சி நிலையம் கடந்த 30 நாட்களாக இதுவரை 285,000 பேர்த்திற்கு மேல் நாங்கள் இந்த கஷாயத்தை தந்துள்ளோம். அதுபோக மட்டுமில்லாமல் காவல்துறை அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு எல்லாருக்கும் சுமார் 5,000 பேர்த்திற்கு மேல் தூய்மை பணியாளர் குடும்பத்திற்கும் நிலவேம்பு கஷாயம் கபசுர குடிநீர் பாக்கெட்டுகளை நாங்கள் இலவசமாக நாசதிம தெய்வீக மூலிகை ஆராய்ச்சி நிலைய அறக்கட்டளை சார்பாக தந்துள்ளோம். இந்த நிலவேம்பு கஷாயம் கபசுர குடிநீரை உள்ள தமிழனுடைய பாரம்பரியம், மெயினாக தமிழன் தமிழன்னு சொல்கிறவங்களாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லாம் ஆங்கிலத்தை தான் நாடுறோம், ஆங்கில மருத்துவமனை நாடுறோம்,
ஆங்கிலத்தை நாடுறோம். ஆனால் தமிழனுடைய பாரம்பரியம் தமிழ்னு பச்சை தமிழ்னு சொல்கிறோம்னா நல்ல ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோ. தமிழன்னா நீ உண்மையிலேயே தமிழ் மருத்துவத்தை தான் நம்பணும், தமிழ் மருத்துவத்தை பயன்படுத்தணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. அப்படி தமிழ் மருத்துவத்தை இன்று உலகளாவிய லெவலில் ஒரு தமிழனுடைய படைப்பாக இருக்கின்ற இந்த தமிழ் மருத்துவத்தை இன்று உலகளாவிய லெவலில் கொண்டு வந்து சேர்த்த பெருமை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா, தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஐயா, உள்ளாட்சித்துறை அமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் இவர்களை சாரும். அந்த விதத்திலே இன்று கபசுர குடிநீர், நிலவேம்பு கஷாயம், கொரோனா வைரஸுக்கு தாக்குதலிருந்து தப்பிப்பதற்கு தடுப்பு மருந்தாக நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் என்பதை கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக தமிழக அரசு அறிவித்தது. அன்று அறிவித்ததன் மூலம் தமிழக அரசுக்கு நிலவேம்பு சித்தர் பாபுஜி சுவாமிகள் என்ற முறையில் நிலவேம்பு கஷாயத்தை 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிமுகப்படுத்தியவர். நிலவேம்பு கஷாயம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தாலும் அதை அரசுக்கு இடத்திலே முறையாக சொல்லி அரசு இடத்திலே அறிமுகப்படுத்தியவர் என்ற முறையிலே நான் தமிழக முதல்வர் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி ஐயா, தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஐயா, தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி ஐயா அவர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மற்ற அனைத்து அமைச்சர்களுக்கும் நாகசக்தியும் தெய்வீக மூலிகை ஆராய்ச்சி நிலையம் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து தமிழனுடைய